இனி விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்ட பிறகும் நோய் தொற்று தடுப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள தெலுங்கு எழுத்தாளர்கள் எழுதிய கொரோனா குறித்த 80 சிறுகதை புத்தகங்களை அவர் இன்று வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கொரோனா தடுப்பு மருந்து குறித்த வதந்திகளை புறக்கணித்து தயங்காமல் அதனை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்வது சமூக கடமை என்று குறிப்பிட்ட அவர், மற்றவர்களையும் தடுப்பு மருந்தை செலுத்திக் கொள்ள ஊக்கப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான தடுப்பு மருந்து இயக்கம் மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று கூறிய அவர், இதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் கொரோனா தொற்று பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதற்கான பணிகளை நிபுணர்கள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக மேற்கொண்டதாக குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார்.